ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஒரு சூப்பரான ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னுடைய ஹேண்டில்ஸ் எடுத்து மற்ற சேனல்கள் அவங்கவுங்க சேனல் டிஸ்கிரிப்ஷன்லையும் மற்ற விஷயங்கள்லையும் பயன்படுத்திக்கிறாங்க. இது யூடியூப் ரூல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தாராளமாக பயன்படுத்தலாம். இந்த பயன்படுத்துறதுனால உங்களுக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாராளமாக 100% உங்கள் சேனல் இப்போ இருக்கிற குரோத்தை விட இன்னுமே அதிகம் குரோத் ஆகும். ஹேண்டில்ஸ் பயன்படுத்திக்கிறத யூடியூபே கொடுத்துட்டாங்க. யார் வேணாலும் எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம்னு, அடுத்தவங்களோட பர்மிஷன் வாங்கிட்டு தான் பயன்படுத்தணும் ஹேண்டில்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. யூடியூப்ல அப்படி ஒரு பாலிசியும் ஒன்றும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிடையாது. ஹேண்டில்ஸ் பயன்படுத்தினாங்கன்னா ஒரு வேளை இப்போ உங்களுடைய சேனலோட டைட்டிலில் செல்வா டெக்னு டைட்டில்லையோ டிஸ்கிரிப்ஷன்லையோ இல்லை கம்யூனிட்டி போஸ்ட்லையோ எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்டோரி டேப்லையோ ஏதோ ஒரு இடத்துல செல்வா டெக் அப்படிங்கிற என்னுடைய ஹேண்டில்ஸ் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது ப்ளூ கலராக ஷோ ஆகும் இல்லையா? ஸோ அதை கிளிக் பண்ணால் என்ன ஆகும்னா ரீடைரக்டாக என் சேனல் தான் ஓப்பன் ஆகும். ஸோ பயன்படுத்துறதுனால எந்த தப்பும் கிடையாது. அப்படி ஒருவேளை பயன்படுத்தியிருக்காங்க, அதை கிளிக் பண்ணிட்டு கிளிக் பண்ணுறாங்க, ஒரு வியூவர்ஸ் பார்க்குறவங்க கிளிக் பண்ணுறாங்க டைட்டிலில் பயன்படுத்திருக்காங்கன்னா செல்வா டெக் சேனல் ஓப்பன் ஆகும். அவங்களுக்கு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, பிடிக்கலன்னா ஒரு வீடியோவாவது பார்த்துட்டு போயிடுவாங்க. ஸோ சேனல் க்ரோத் அதிகமாகுமே தவிர சேனலோட க்ரோத் டவுனே ஆகாது. யார் வேணாலும் பயன்படுத்திக்கிட்டும் அப்படின்னு விட்டுருங்க. இது எப்படி செக் பண்ணுறது, யாரெல்லாம் பயன்படுத்திருக்காங்கன்னு செக் பண்ணுறது எப்படின்னா வந்து யூடியூப் ஆப்பை சும்மா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் இருக்கும்ல, மேலே நோட்டிஃபிகேஷன் வந்து அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் மென்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய ஹேண்டில்ஸ் யார் பயன்படுத்திருக்காங்க, எத்தனை பேர் பயன்படுத்திருக்காங்க, எத்தனை மணிக்கு பயன்படுத்திருக்காங்க, எந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷன் இல்லையா டைட்டில்லையா எங்கே பயன்படுத்திருக்காங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? உங்களுக்கு யூடியூப்பில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க தமிழ். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.